உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இப்போதான் நான் ரொம்ப சிரிச்சு எல்லார்ட்டையும் ஃப்ரீயா பேசுறேன். முன்னெல்லாம் ரொம்ப சீரியஸா இருப்பேன். ஓ ரியலி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரெண்டு செஷனுக்கு வாத்தியஸ் எல்லாம் வர மாட்டாங்க, அதனால கொஞ்ச நேரம் வெளியே சுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். என்னங்க என்னங்க? என்னமா வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமா. கவிதா ஸ்டோர்ஸ் வழியா தானே போறீங்க? இந்த மிக்ஸை கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடுங்களேன். ஏமா, கிளையண்டோட 3 மணிக்கு மீட்டிங்மா, 5 நிமிஷம் முன்னால அங்க இருக்கணும். இப்ப கிளம்புனா தானே கரெக்டா இருக்கும். 4 இடத்துல அக்கௌண்ட்ஸ் எழுதுறோம், கரெக்ட் டைமுக்கு போகணும்ல. 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க, நீங்க கொடுத்துட்டு போங்க. 1 hour கழிச்சு நான் போய் வாங்கிக்கிறேங்க. இப்ப போய் சாம்பாருக்கு எல்லா மசாலாவையும் வறுத்து வச்சுட்டேன், கொடுத்துட்டு போங்க. ஏமா, சாம்பார் முக்கியமா கிளையண்ட் மீட்டிங் முக்கியமா? 2 நிமிஷம்னு சாதாரணமா சொல்ற? பஞ்சுவாலிட்டிங்கிறது டயத்துக்கு போறது மட்டும் இல்லம்மா, நாம கமிட்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு மதிக்கிறோன்றத பொறுத்து தான் இருக்கு. என்ன இது, கிளாஸ் டைம்ல ஃபோன் பண்றா? சொல்லுமா. முத 2 கிளாஸும் கேன்சல் ஆயிடுச்சுப்பா. எகனாமிக்ஸும் அக்கவுண்ட்ஸும். எகனாமிக்ஸும் அக்கவுண்ட்ஸுமா? ஆமாப்பா. என்ன இது, முதல் நாளே கிளாஸ் கட் பண்றாங்க? சரி, நான் 1/2 hourல வந்துடுறேன். நீ எப்போ வெயிட் பண்ற இடத்துல வெயிட் பண்ணுமா? சரிங்கப்பா. இங்க பாரு, நான் வரதுக்குள்ள ஈவினிங் டெஸ்ட்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ. சரியா? சரிங்கப்பா. நான் 1/2 hourல வந்துருவேன், ஜாக்கிரதை. ஓகேப்பா. ஓகேடா. என்னவாங்க? என்னன்னு தெரியல, கிளாஸ் 7 கேன்சல் ஆயிடுச்சான். நான் போய் கூட்டிட்டு வந்துறேன். சரிங்க. சாம்பாரை விட கிளையண்ட் முக்கியம். லைஃப்ல எல்லாத்தையும் விட ஜனனியும் அவ படிப்பும் முக்கியம். நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாளே கிளாஸ் கட் பண்றாங்க, என்ன பெரிய காலேஜ்? இன்னும் புரிய மாட்டீங்க. வாவ், பியூட்டிஃபுல். ஃபர்ஸ்ட் இயர்ல நானும் இவளும் தான் இந்த காலேஜுக்கு ஹீரோ ஹீரோயின் ஆகணும் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நான் காமெடி நைட்டேன். இந்த பொண்ணு நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். சீரியஸா பேசிட்டு இருக்கேன்ப்பா. சாரி, ஜோக் சொன்னா சிரிக்கிறது இல்லை. போதும். வந்து விட்டார் டங்கல் ஆமீர் கான். யார் இது? இதுதான்ப்பா ஜனனியோட அப்பா, மிஸ்டர் நாச்சியப்பன். அப்பா வந்துட்டாரு, வா. ஹாய் அங்கிள். வாமா. என்னம்மா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வர சொல்லிட்ட? ஏமா கிளாஸ் கட் ஆச்சு? இல்லப்பா, ப்ரொஃபசர்ஸ் வரலப்பா. நீ எப்படிமா? இல்ல அங்கிள், நான் லைப்ரரி போயிட்டு கொஞ்ச நேரத்துல காலேஜ் மிஸ் வந்துரும், அதுல போயிருவேன். ஓ சரி, நான் வரேன் அங்கிள். ஓகே அங்கிள், சரிமா வரேன். ஜாக்கிரத. உன் போன் வந்தோடனே உடனே கிளம்பி வந்துட்டமா. அம்மா கூட கல்யாணம் பண்ணா. இந்த உலகத்திலேயே ஜனனி ஒருத்தனை பார்த்து சிரிக்கிறான்னா அது அவங்க அப்பாவை பார்த்து மட்டும்தான். அப்படி ஒரு மேனுவல் டியூனிங்க அந்த ஆள் பண்ணி வச்சிருக்காரு. என்னமா இந்த பசங்க எங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க? லைப்ரரி போய் படிக்க மாட்டாங்களா? இல்லப்பா, அவங்க அப்படியே கிளம்பிடுவாங்க. சரி போலாமா? எனக்கு கிளாஸ் சீக்கிரமா முடிஞ்சதால அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போறாரோ? நோமா, இது டெய்லி ரொட்டீன் தான். இன்னைக்குதான் ஜனனி அவங்க அப்பாக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கான். பொதுவா கிளாஸ் முடியறதுக்கு 1/2 hour முன்னாடி நாச்சியப்பன் வந்து இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருப்பாரு. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனனி ஏதோ எல்கேஜி குழந்தை மாதிரி அப்பா அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சி 2 பேரும் சென்டிமெண்ட் ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாரு. அதை பார்த்து பார்த்து தான் என்ன கண்ணாடி போட வேண்டிய நிலைமையே வந்துருச்சு. அப்படின்னா பாத்துக்கோ. ஏன்
அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஏதோ உலக கடனை அடைய போற மாதிரி வண்டி எடுத்து விர்ருன்னு வேகமா கிளம்பி போயிடுவாங்க. என்ன கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத மேனேஜ்மெண்ட்டா இருக்கு. காலேஜ் ஃபைனல் இயர், அதுவும் ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு கூட இந்த ப்ரொஃபஸரால வர முடியாதா? இல்லப்பா, ஏதோ கான்க்ளேவ்னு சொன்னாங்க. நான்சென்ஸ். ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு முக்கியமா இல்ல காலேஜோட ரெப்யூட்டேஷன் முக்கியமா? இது லைஃப்ல எவ்வளவு பெரிய டர்னிங் பாயிண்ட் தெரியுமா? சான்ஸே இல்ல. நாச்சிப்பன் போட்ட ரோட்ல நம்ம யாரும் டர்னிங் பாயிண்டா இருக்கவே முடியாது. அவளோட வாழ்க்கையை அவதானடா வாழணும். ஆமாண்டா, இந்த ஃபைனல் இயர்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணனுங்கிற ஒரே கோல்ல தான் வராங்க. சும்மா எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச மாதிரி. பட் வேர்ல்ட் இஸ் வெரி வைட்மா. இதுல ஜெயிக்கணும்னா லைஃப்ல ஒவ்வொரு நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த டைவர்ஷனுமே உன்னை பாதிக்க கூடாது. என் பொண்ணு மேல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. அவ எந்த ஒரு தடங்களும் இல்லாம காலேஜ் டாப்பரா வரப்போறா. வருவா, நிச்சயமா வருவா. உலகத்துல இந்த மாதிரி அப்பாவை எங்கேயாவது பாத்திருக்கியா நீ? ஜனனியோட வாழ்க்கையே நான் வேற மாதிரி மாத்தி காட்டுற பாரு. அஞ்சனா, சவுண்ட் குறைய. நான் படிச்சுட்டு இருக்கேன் இல்ல? நீ எப்பயும் அதை தானே பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு ஜனனி, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஹீரோ கூட பாரு, எவ்வளவு ஹாட்டா இருக்கான். அஞ்சனா, நான் இதுக்கெல்லாம் வரல, நான் படிக்கணும். ஏய், சொன்ன கேளுடி. அப்பா வெளியே தானே போயிருக்காரு. அவர் வர்றதுக்குள்ள படம் முடிஞ்சிடும். அதுக்குள்ள நம்ம கிளைமேக்ஸ் மட்டும் பாத்துடலாம். சூப்பரா இருக்கும் பாரு. நான் அப்பா திட்டு வரேன்னு பயந்து பாக்காம இல்ல. எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதுக்குதான் நான் சொல்றேன். நாலு மணி நேரமா உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு சேஞ்சுக்கு 15 மினிட்ஸ் பாரு. எனக்காக பாரு ப்ளீஸ். வா. இதாடி நல்லா இருக்கு. இந்த வீட்ல உனக்கும் அப்பாவுக்கு தான் டேஸ்டே வேற லெவல். பாரு, சூப்பரா இருக்கும். நல்லா இருக்குல்ல கார்த்திக்? ஏய், என்னடி இது? நல்லா இருக்கும் பாரு. கார்த்திக், ஐ லவ் யூ. அஞ்சனா, ஸ்டாப் பண்ணு.